நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முட்டாள் என்ற சொல்லுக்கு தமிழில் என்ன பொருள் என்றால் முள் பிளஸ் தாள் அப்படின்னு பிரித்தோம்னாக்க, இலக்கணத்திலே இப்படி அதை சொல்லுவோம், யார் மற்றவர்களுடைய பாதையிலே முற்களை போடுகிறார்களோ அவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள். சனகாதி முனிவர்கள் பரவாசு தேவனை தரிசிக்க வந்தார்கள். அப்பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தியவர்கள் ஜெயன் விஜயன். அவர்கள் சபிக்கப்பட்டு ஹிரண்யாசனாகவும் ஹிரண்ய கசியபாகவும் பிறகு ராவணன் கும்பகர்ணனாகவும் பிறகு சிசுபாலன் கந்தவக்கரனாகவும் வந்தார்கள். இப்படி இரண்டு இரண்டாக வந்த இந்த இரண்டு முட்டாள்களிலே எவரை பற்றி இவர் பேசப்போகிறார் என்று தெரியவில்லை. இரண்டு முட்டாள்கள். இனி மேடை அனந்த பத்மநாபாச்சார் வசம். அஹோபிலே காருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மி நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ப்ரபத்யே நிரவத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபமுனீஸ்வரம். நமஸ்தே. இரண்டு முட்டாள்கள் தலைப்பு. சுமதி அவர்கள் அந்த முட்டாள்களை பற்றி ரொம்ப யோசனை பண்ணி இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பல அபூர்வமான விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லி ரொம்ப அழகாக ஒரு நல்ல அறிவை நமக்கு ஊட்டினார்கள். பேசக்கூடிய தலைப்பு முட்டாள்களை பற்றி. அவர்கள் கொடுத்த செய்தி ரொம்ப அற்புதமான செய்தி. முள் தாள் நடந்து செல்லும் வழியில் மக்களை துன்புறுத்தக்கூடிய வகையில் எவனொருவன் முட்களை தூவி இருக்கிறானோ அவனுக்கு முட்டாள் அப்படின்னு வேறு. என்ன அர்த்தம்னா, எந்த காரியத்தை நாம் செய்யக்கூடாது என்பதை உணராமல் செய்பவனுக்கு முட்டாள்னு பெயர். அதுதான் அர்த்தம். காரை விட்டு இறங்கினேன். இறங்கின ஒருத்தர் கேட்டார், ஆ சுவாமி தலைப்பு பார்த்தேன், ஒரு முட்டாள் நீங்கள் வந்துட்டேள், இன்னொரு முட்டாள் யாருன்னு கேட்டேன். நான் அவருக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் உபன்யாசம் உள்ளே வந்து உட்கார்ந்து உபன்யாசம் பண்ணவே ஆரம்பிக்கலை. காரை விட்டு இறங்கச்சவே ஒரு முட்டாள் நீங்கள் வந்துட்டேள், இன்னொரு முட்டாள் யார் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறது? நான் தான் உபன்யாசத்துக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அதை கேட்குறதுக்கு வந்திருக்கிறே சுவாமி, நீர் தான். நல்ல காலம், நீங்கள்லாம் யாரும் கோவிச்சுக்கலை. ஆகையால் இது இரண்டு முட்டாள்கள்ன்றது ஒரு வித்தியாசமான தலைப்பு. ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் முழுக்க முழுக்க நம்முடையதான் இத்திஹாச புராணங்கள் இருக்கக்கூடிய தலைப்பு. இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் அனைத்தும் உண்மையே, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. முதல்ல ஒரு டைட்டில் கார்டு போட்டு தான் ஆரம்பிக்கணும். இந்த டயத்தில் ஓ உபன்யாசம் கேட்க வந்திருக்கோம் மகாபாரதத்தை விட்டுட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் கார்டு சொல்லணுமோ இல்லையோ. அதனால் இப்பொழுது சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் உள்ளதான சம்பவங்கள் அனைத்தும் கற்பனை அல்ல, முழுக்க முழுக்க நிஜம். கதாபாத்திரங்களும் நிஜமான கதாபாத்திரங்கள், எதுவும் மித் கற்பனை என்பது இல்லை. இரண்டு முட்டாள்கள் யார்? அந்த இரண்டு முட்டாள்களுக்கும் இன்றைக்கு தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய இந்தியாவின் மிகச்சிறந்த இரண்டு இதிகாசங்களில் இருவர் கதாநாயகர்கள். அந்த ரெண்டு பேரை குறித்து தான் இப்போ சொல்ல போகிறோம் நம்ம. ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம் எனப்படக்கூடிய உத்தமமான காவியம், அதுக்கு இதிகாசம். அதே மாதிரி மகாபாரதம் என்பதும் பெரிய இதிகாசம். இந்த ரெண்டு இதிகாசத்தில் ரெண்டு முட்டாள் இருக்கா? இது நான் சொல்லலை, அழகான பழைய ஸ்லோகம், சம்ஸ்கிருத ஸ்லோகம் இது. உலகத்தில் யார் முட்டாள் அப்படின்னு அங்கே அந்த காலத்தில் நடந்த ஒரு பக்தி திருவிழாவில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்தில் ஒருவர் தீர்ப்பு சொன்னார், துவாபிமௌ புருஷௌ மூடௌ துரியோதன தசானனௌ கோக்ரஹம் வனபங்கம் ச திருஷ்ட்வா யுத்தம் புனஃப் புனஹ. ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரியாது, தமிழ் அர்த்தம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உலகத்தில் இருவர் முட்டாள், துவாபிமௌ புருஷௌ மூடௌ, இருவர் முட்டாள்கள். துரியோதன தசானனௌ, முதல் முட்டாள் துரியோதனன், இரண்டாவது முட்டாள் ராவணன். எதனால் சுவாமி அவரை முட்டாள்னு சொல்கிறோம்? கோக்ரஹம் வனபங்கம் ச திருஷ்ட்வா யுத்தம் புனஃப் புனஹ. கோக்ரஹம், கோக்ரஹம்னா பசுக்களை கவர்ந்த நிகழ்ச்சி. அந்த பசுக்களை கவர்ந்த நிகழ்ச்சியை பார்த்தும், அடுத்தது வனபங்கம். வனபங்கம் என்றால் காடு அழிக்கப்பட்டது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளை பார்த்து, சாதாரண நிகழ்ச்சியில் இது செயற்கரிய சாதனை, அந்த இரண்டு செயல்களை பார்த்தும் மறுபடியும் மறுபடியும் சண்டையிட்டு தாங்கள் மடிந்தார்களே, அந்த இருவரை காட்டிலும் உலகத்தில் வேறு யாரும் முட்டாள் இல்லை. இது ஸ்லோகம்.
முதல்லயே மேக்ஸ் நோட் வாங்கின உடனே பின்னாடி பக்கம் பார்த்து ஆன்சர் பார்த்து வச்சுக்கிற மாதிரி நம்ம முதல்ல ஆன்சர் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு. ஆனால் எதனால இந்த கோகிராம்னா என்ன, வனபங்கம்னா என்ன அப்படின்றதுக்கு ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். முதல்ல மகாபாரதம், அடுத்தது ராமாயணம். மகாபாரதத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? பஞ்சமோ வேதஹா என்பது பெயர், ஐந்தாவது வேதம் என்பது பெயர் பாரதத்திற்கு. தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு, என்னன்னா, விண்டே பாரத வினாலி தின்டே காரிலி தினாலினோ. சாப்பிடணும்னா வடை சாப்பிடணும், கேட்கணும்னா பாரதம் தான் கேட்கணும். சாப்பிடணும்னா என்ன சாப்பிடணும், நாமக்கல் அனுமார் வடை எடுத்து தட்டி தட்டி கொடுத்ததை எடுத்து சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் எந்த ருச்சிராமா ஏமே ருச்சிரான்னு இருக்கு. அதே மாதிரி கேட்கணும்னா என்ன கேட்கணும், பாரதம் கேட்கணும். ஆனால் பாரதத்தில் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் கேட்டால் ரொம்ப கஷ்டம். பாரதத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நாம் விட்டுட்டோன்னு சொன்னால் கூட அடுத்த லிங்க் நமக்கு புரியவே புரியாது. பாரதம், மகாபாரதத்தை வியாசர் எப்படி எழுதினார்னா, தன்னுடைய மூளையை கசக்கிண்டு தன்னுடைய புத்தியை கடைந்தெடுத்து அந்த புத்தி என்னும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து உண்டானதான அமிர்தத்திற்கு பாரதம் என்பது பெயர். வியாசரே அப்படிப்பட்டவர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்டமேனு சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய சொரூபம் அந்த வேதவியாசர். அத்தகையதான வேதவியாசர் தன்னுடைய மூளையை கசக்கிண்டு அதை கடைந்து எடுத்து அதிலிருந்து பாரதத்தை கொண்டு வந்திருக்கார். இந்த பாரதத்தை கேட்கச்சே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வேணும். மகாபாரதம் வா பட்டனீயம், மகாராஜ்யம் வா பாலனீயம். அடுத்த ஸ்டேட்மெண்ட், கூட்டணி கட்சிகள், அத்தனை கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து உனக்கு எந்த சமயத்தில் ராஜ்யம் கவுருமோ இல்லை நிலைத்து நிற்குமோ தெரியாது, ஹேங்கிங் பார்லிமெண்ட். அப்படி இருக்கக்கூடிய மகாராஜ்யம் வா பாலனீயம், இத்தனை கூட்டணி கட்சி இழுபறியோட ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறியா இல்லை உட்கார்ந்த மகாபாரத உபன்யாசம் கேட்கிறியா அப்படின்னு கேட்டால், இவன் பதில் சொன்னானா, எனக்கு மகாபாரதம் வேண்டாம், கூட்டணி கட்சி இருந்தாலும் பரவாயில்ல, ராஜ்யத்துக்கு கீழே கத்தி தொங்கினாலும் பரவாயில்ல, ராஜ்யத்தையே பரிபாலனம் பண்ணுறேன். ஏன்னா பாரதத்தினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு கடினம். பாரதம் வெறும் கதை இல்லை, ஏதோ அத்தப்பாட்டை கதை சொல்லலாங்க. முழுக்க முழுக்க தத்துவம் ஐந்தாவது வேதம் என்று புகழ்தலுக்கு உரியது. அந்த பாரதத்தை யார் சொன்னா, யார் யாருக்கு சொன்னா, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னா, அது புரிஞ்சு கொடுத்தனா இன்னி கதையினுடைய சமாச்சாரம் சாராம்சம் புரிஞ்சிடும். பாண்டவர்கள் ஐந்து பேர், அந்த பாண்டவர்களுக்கு ஊசி முனை ராஜ்யத்தை கூட கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவன் யாரு, துரியோதனன். பாண்டவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஐவர், திரௌபதிக்கு பாண்டவர்களிடத்தில் ஐந்து பேர் பிள்ளையா பிறந்திருக்கா, பாண்டவகுமாரர்கள் அவளுக்கு பேர். ஐந்து பேர் திரௌபதிக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பாண்டவகுமாரர்கள் என்று பேர். அந்த பாண்டவகுமாரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அஸ்வத்தாமா அவர்களை வெட்டி கொன்று விடுகிறான். இது துரியோதன கிட்ட போய் சொல்றான் அஸ்வத்தாமா, உனக்கு தெரியுமா இனிமே பாண்டவ வம்சமே இல்லை, மொத்தத்தையும் நான் வெட்டி சாச்சிட்டேன்னா. துரியோதன, சீச்சி இப்படி கூட இருப்பாளா, தூங்குற குழந்தைகளை கொல்லலாமா அப்படின்னு துரியோதனுக்கு ரொம்ப கோபம் வருது. அது முடிஞ்சது. அடுத்தது அஸ்வத்தாமா இன்னொரு ஒரு அடாத செயல் பண்ணான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனனுடைய மாட்டுப்பெண் உத்தரை, அந்த உத்தரை கர்ப்பவதியா இருக்கா, அபிமன்யு இறந்து விட்டான் போர்க்களத்தில், அந்த உத்தரை கருவை அழிப்பதற்கு அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் செய்யும். அவள் தன் கருவை அழிப்பதற்காக இவன் ஒரு பெரிய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். உடனே உத்தரை ஓடி வந்து குந்தி நிறுத்த சொன்னான். குந்தி தேவி எம்பெருமான் கிருஷ்ணனை சரணாகதி செய்தான். பாகவதத்தில் முதல் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் என்ன என்றால் குந்தி ஸ்துதி. அவ்வளவு விசேஷமானது, மக்கட்பேர் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த குந்தி ஸ்துதியை எப்பொழுதும் பாராயணம் செய்து வந்தார்களே, ஆனால் அவர்களுக்கு நன்மக்கள் உண்டாவார்கள். ஒருவேளை சில பேருக்கு அடிக்கடி அபார்ஷனாகுது, கரு தங்க மாட்டேன்றது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா, அதுக்கு என்ன வழினா குந்தி ஸ்துதி பாராயணம் பண்ணு விரிவாக சொல்லுவா. ஏன்னா கருவை ரட்சித்தான் பரமாத்மா. அந்த ஸ்தோத்திரம் குந்தி பகவான ஸ்தோத்திரம் பண்றா. கண்ணன் இவள் தன் கருவுக்குள்ளே சென்று, யாருக்குள்ள, உத்தமமான அந்த உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே கிருஷ்ணன் சென்று சங்கச்சக்கர கதாதாரியாக இருந்து அந்த கருவை ரட்சித்தான். உத்தரை தன் சிறுவன் உய்ய கொண்ட உயிராளன் உறையும் கோயில், திருவரங்க திருப்பதி ரங்கநாத பெருமாள் ஆழ்வார்கள் போற்றும் பொழுது அந்த உத்தரை தன் சிறுவனை காப்பாற்றினவன், விழு கரியோர் குமரன் என மேவி சிறந்தன சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன், விழுந்த கறிக்கட்டை ஒரு பிள்ளையாக பிறந்தது. யாராலே, கண்ணனுடைய அனுகிரக விசேஷத்தினால். பாண்டவ வம்சமே நிர்மூலமாக கூடிய சமயத்துல கண்ணன் காப்பாற்றினான். அடுத்து உத்தரைக்கு பிள்ளை பிறந்தாச்சு, பரீட்சித்து மாமன்னன் பிறந்தான்.
அப்ப தர்மபுத்திர மகாராஜா பார்த்தார், இனி தான் பூலோகத்துல வசிக்க கூடாது, தனக்கு இங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை, தான் இனிமே நேர மகாபிரஸ்தானம் என்பதாக அவர்கள் சொர்க்கத்திற்கு கிளம்ப வேண்டும் என்று நிச்சயித்து உடனே பரீட்சத்துக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள். இவா கிளம்பி போயிட்டா, பாண்டவர்கள் போய் சேர்ந்தாச்சு. பின்னர் பரீட்சித்து மாமன்னன் தர்மராஜ்ய பரிபாலம் செய்து வருகிறான். பரீட்சத்தை போல ஒரு மகாத்மாவை பார்க்கவே முடியாது. விஷ்ணுராதன் என்பது அவனுக்கு பெயர். விஷ்ணுராதன் என்றால் விஷ்ணுவினால் ரட்சிக்கப்பட்டவன், விஷ்ணுவினால் காப்பாற்றப்பட்டவனுக்குத்தான் விஷ்ணுராதன் என்பது பெயர். அவன் தாயினுடைய கருவிலிருந்து வெளியில வந்தான், ஆனா கர்ப்பத்தில் இருக்கச்சே பரமாத்மா எப்படி சேவை சாதித்தான்? என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தை வைத்து நின்றும் இருந்தும் நெடுமாலை என்றும் திருவிருந்தமார்பன் ஸ்ரீதரனக்காளாய் கருவிருந்த நாள் முதலாக காப்பு. நான்முகன் திருவந்தாரி திருமணிசையாழ்வாருடைய பாசுரம். என்றும் மறந்தறியேன் என் நெஞ்சத்தை வைத்து, என் அப்பன் என் சர்வேஸ்வரன், நான் அன்று கருக்கோட்டியுள் கிடந்து கை தொழுதேன், இன்று திருக்கோட்டியுள் எந்த இத்திரத்தை கண்டேனர். அந்த கர்ப்பத்துக்குள்ளே இருந்து பெருமாளை சேவித்தேன், கருவுக்குள்ளே நான் சேவித்தேன் பெருமாளை. அந்த பெருமாள் எங்க இருக்கான்? இப்ப திருக்கோட்டியூர்ல சேவை சாதிக்கிறான், திருவரங்க திருப்பதியில் சேவை சாதிக்கிறான். இந்த பெருமாளை மறக்கலாமோ? என்றும் திருவிருந்தமார்பன் ஸ்ரீதரனுக்கு ஆளாய் கருவிருந்த நாள் முதலாக காப்பு. எப்பொழுது கர்ப்பத்தில் நான் வசித்தேனோ அது முதற்கொண்டு அந்த பெருமான் தான் சர்வரக்ஷகன் என்பதை நான் மறக்காமல் இருக்கிறேன். பரீட்சித்த அத்தகையதொரு சிறந்த தர்மிஷ்டனாக பக்தனாக திகழ்ந்தான் மாமன். அடுத்து பரீட்சித்த மகாராஜா ஒரு நாள் வேட்டையாடச் சென்றான். அதுதான் கலியினுடைய ஆரம்பம். இந்த கலின்றது இருக்கே, எப்பேற்பட்டது? சில பேர் 2000 போயிடணும், சில பேர் 2010 போயிடணும், சில பேர் 2014 போயிடணும். பயப்படவே பயப்படாதீங்க, இன்னும் 2,50,000 மேல வருஷங்கள் இருக்கு. அதனால் அதெல்லாம் நாம பார்க்கவே போறது இல்லை, அது எவ்வளோ இருக்கு, இதை பத்தி கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை நமக்கு. அந்த பரீட்சித்த மகாராஜன் அவன் ராஜ்ய பரிபாலனம் செய்த சமயத்தில் தான் கலியானது பிறந்தது. கலி பிறந்துடுத்து. அப்பதான் கண்ணனும் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டத்திற்கு சென்றார் என்பதாக புராணங்கள்ல காண்பிக்கப்படுறது. இவன் போகும் பொழுது ஒரு நாள் வேட்டையாட போனான். நல்ல வெயில் காலம், கோடை காலம், நல்ல தேர்ஸ்டி, ஒரே தாகம் எடுக்கிறது அவனுக்கு. எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, காடு, பொட்டல் காடு, எங்க போய் தண்ணி கிடைக்கும்? அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கறான், குளத்துல தீர்த்தம் இல்லை. ரொம்ப தாக தவித்து தவித்து சென்ற பொழுது ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமத்தை பார்த்தான். ஆங்கிரச வம்சத்தில் பிறந்த ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம். மகரிஷி அவர் கண்ணை மூடி தவம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி உட்காந்துன்னு யார் வரா, யார் போறா, யார் மூணாவது ரோல உட்காந்துருக்கா, யார் ரெண்டாவது ரோல உட்காறான்னு கவனிக்கிறதுக்கு உபன்யாசமா இது, கான்சன்ட்ரேஷன் டைவர்ட்டாரத்துக்கு. அவர் பண்றது தபஸ், ஸோ அதுல டைவர்ஷன் அவருக்கு ஒத்துக்கவே மாட்டார், நாட் அக்செப்டபிள். கண்ணை மூடி இவர் தவம் பண்ணிட்டு இருக்கார் அந்த மகரிஷி. இவன் 2-3 தடவை வந்து அவரை கூப்பிட்டு பார்த்தான், கண்ணை திறக்கல. இவனுக்கா தாகம், பசி தாகம் ஏற்பட்டு விட்டது என்றால், அப்பொழுது உணவோ தண்ணீரோ கிடைக்கவில்லை என்றால், நம்மை அறியாமல் நாம் பெரும் பாவத்தை செய்து விடுவோம். தெரிஞ்சுக்கோங்க, பசியோ தாகமோ ஏற்பட்டது என்றால், அந்த சமயத்தில் அந்த பசியை தாகத்தை தணிப்பதற்கு நமக்கு ஆகாரமோ இல்லை தீர்த்தமோ கிடைக்கலைன்னா நாம் பெரிய பாவத்தை செய்து விடுவோம். ஆகையால் தான் அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். பசியை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், தாகத்தை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன எடுத்து, ராஜாவுக்கு பசி தாகம் களைப்பு. இவரை அழைத்து அழைத்து பார்த்தான், அவர் வாய் திறக்கலை, கண்ணையும் திறக்கலை. சரி போன விளையாட்டுத்தனமாக தன் வில் நுனியினால் அங்கே பக்கத்தில் கிடந்த இறந்த பாம்பின் உடலை எடுத்து இவர் கழுத்தில் மாலையாக போட்டுட்டு போயிட்டான். ஒரு பெரிய ராஜா, மற்றவர்கள் தவறு செய்தாலேயே தண்டனை அளிக்கக்கூடியவன், அவன் இந்த காரியத்தை பண்ணலாமா? பண்ணிட்டான். சொன்ன இறந்த பாம்பை எடுத்து இவர் கழுத்தில் போட்டுட்டு போயிட்டான். போனவன் திரும்பி தன்னுடைய அரண்மனைக்கு போய், ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோம் பத்தியா, அதுதான் விஷயம், அதுதான் ஃபீலிங்ஸ் இருக்கணும். தவறு பண்றது பெரிய விஷயம் இல்லை, அதன் பிறகு நாம ரியலைஸ் பண்ணோம், தெரியாதமா உபன்யாசத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சில பேர் ரியலைஸ் பண்ணுவான். ஏண்டாப்பா வந்து உட்காந்துட்டோம் நம்ம உபன்யாசத்துல, பின்னாடி ரோல உட்காந்து அப்படியே கிளம்பி போயிருக்கலாமே அப்படின்னு, அது லேட் ரியலைசேஷன், அது பிரயோஜனம் இல்லை. இப்ப ராஜா பச்சாத்தாபப்பட்டான், என்ன பண்றது, நாம தப்பு பண்ணிட்டோமே, இந்த தவறுக்கு உரிய தண்டனை நமக்கு கிடைக்கட்டுமேனு ராஜா மனசுக்குள்ள நினைச்சிருக்கான். அதுதான் மகாத்மா. ஆகையால் தான் கிருஷ்ணனுடைய சம்பந்தம் பெற்றவன் என்பதாக அவனுக்கு பெருமை விளங்குகிறது. கொஞ்ச நேரம் அடுத்து அப்ப இந்த மகரிஷியினுடைய பிள்ளை
அவன் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தான். தன் தந்தையார் கழுத்தில் இறந்த பாம்பை பார்த்தவுடனே பயங்கர கோபம் வந்தது அவனுக்கு. என்ன அக்கிரமம், என்ன அயோக்கியத்தனம், என் தந்தை எப்பேற்பட்ட தபஸ்வி, அவர் கழுத்தில் இந்த மாதிரி செத்த பாம்பை ஒருத்தன் போட்டானே பார். எவனொருவன் அவர் கழுத்தில் இந்த பாம்பை போட்டானோ, இன்றிலிருந்து சரியாக 7வது நாள் தக்ஷகன் என்னும் பாம்பினால் கடிக்கப்பட்டு அவன் மரணத்தை அடைய வேண்டும் சாபம் கொடுத்து. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஞ்ச நேரம் அடுத்து அப்ப இந்த மகரிஷியினுடைய பிள்ளை அவன் ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தான். தன் தந்தையார் கழுத்தில் இறந்த பாம்பை பார்த்தவுடனே பயங்கர கோபம் வந்தது அவனுக்கு. என்ன அக்கிரமம், என்ன அயோக்கியத்தனம், என் தந்தை எப்பேற்பட்ட தபஸ்வி, அவர் கழுத்தில் இந்த மாதிரி செத்த பாம்பை ஒருத்தன் போட்டானே பார். எவனொருவன் அவர் கழுத்தில் இந்த பாம்பை போட்டானோ, இன்றிலிருந்து சரியாக 7வது நாள் தக்ஷகன் என்னும் பாம்பினால் கடிக்கப்பட்டு அவன் மரணத்தை அடைய வேண்டும் சாபம் கொடுத்து. மகரிஷியினுடைய பிள்ளை இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகன் என்னும் பாம்பினால் கடிப்பட்டு இவன் மரணத்தை அடைய வேண்டும் சாபம் கொடுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ அவன் அப்பாவை கட்டின அழனான், ஐயோ அப்பா இப்படி அழுத்து இப்படி அழுத்துன்னு. இவன் அவரை கட்டிண்டு உலுக்கி உலுக்கி அழைச்சேத்தான் மகரிஷி கண் திறந்து பார்த்தார். தம் பிள்ளை அழறானோன்னே என்னடாப்பா என்ன சமாச்சாரம்னார். ஐயோ அப்பா, இந்த மாதிரி ஒரு பெரிய அடாத செயல் செய்து விட்டான் ராஜா, உன் கழுத்துல பாம்பை போட்டுட்டான், நான் வெறுமை இல்லை, அவனுக்கு சாபம் கொடுத்துட்டேனோன்னே மகரிஷி வெரி குட் பேஷ் சபாஷ் நல்ல காரியம் பண்ணாய் அதுவா சொல்லுவார். எவ்வளோ பெரிய ராஜா, தர்மிஷ்டன், பாண்டவ வம்சத்தில் கடைசி ராஜாவாக இருந்துருக்கான், அவன் தர்மாத்மா, அவன் தப்பு பண்ணிவிட்டானே, நீ யோசிச்சுப்பார், அவன் நம்முடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்கச்சே, தாகத்தினாலையும் பசியினாலையும் வருந்தியவனை உபச்சாரம் செய்யாமல் இருந்தது என்னுடைய தப்பு இல்லையா. இதுதான் பெரியோர்களுடைய மனசு. நான் அவனை ரிசீவ் பண்ணி ஏண்டாப்பா ரொம்ப டயர்டாக இருக்கே சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ற அப்படின்னு நான் கேட்டிருக்கணும்ல, நான் அவன் வரச்சே அலட்சியமாக இருந்தது தப்பு தானே. நீ எப்படி ராஜாவை மட்டும் தப்பு சொல்லுவ, நீ பண்ணது பெரிய குற்றம். ஒன்று பண்ணு, சாபத்தை மாற்றுவதற்கு வல்லமை கிடையாது, ஆனால் நீ நேர ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு சாபம் கொடுத்துட்டேன், ஆகையால் உனக்கு என்னென்ன பண்ணணுமோ, யார் யார் பேரில் லீகலாக ப்ராப்ளம் வராமல் யார் யார் பேரில் சொத்துலாம் எழுதி வைக்கணுமோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு சீக்கிரம் போய் படுத்துக்கோன்னு சொல்லிடு. உடனே இந்த இன்ஃபர்மேஷன் ராஜா கிட்ட கொடுத்தான். ராஜா ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கான், ஐயோ நாம் தப்பு பண்ணிட்டோமே பாப்பம் பண்ணிட்டோமே பாப்பம் பண்ணிட்டோமேனு. இதை சொன்ன உடனே ராஜா சந்தோஷப்பட்டான். பத்தியா, நாம் செய்த குற்றத்திற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தண்டனை தகும். எப்பேற்பட்ட மனசு சுவாமி, எப்பேற்பட்ட மாமன்னனாக இருந்திருக்கணும் அந்த பரீட்சித் மகாராஜா. யோசி பாருங்க, கிவ் ஹிம் பிக் ஹேண்ட்ஸ் நாட் ஃபார் மீ, அவனுக்கு கொடுங்க கைத்தட்டல. எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் தான் செய்த தவறுக்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தண்டனை மிகப்பெரிய தண்டனை என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். சரி, ரொம்ப சந்தோஷம்தான், ஐயோ 7 நாளுக்குள்ளே உயிர் போயிடுவான், நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்குள்ளே நான் என்னென்னமோ நினச்சிருந்தேனே, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு அப்படியா சொன்னோம். சரிதான், கங்கை கரைக்கு போனான். அந்த கங்கை கரையில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு பிராயோபவேசத்தை செய்ய ஆரம்பித்தான். இதுதான் ஒரிஜினலாக சாகும் வரை உண்ணாவிரதம் பரீட்சித்து தான். இப்போ சில பேர் போடுறா பாருங்க, ஏனோ அவளுக்கு விஷயம் புரியுறதுல, தாங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம்னு போடுவாளா, இல்லை உட்காரச்சவே சாகும் வரை உண்ணாவிரதம் போடுவாளா, எனக்கு புரியவே இல்லை இதனுடைய கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் இருக்கும், அப்போ என்ன போடணும், உட்காரச்சவே செத்து போகிறோம்னா உட்காருவா. எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம், அது போட்டால் எவ்வளோ அழகாக இருக்கு. உட்காரச்சவே சாகும் வரை உண்ணாவிரதம்னா எதுக்கு பாப்பா, கோரிக்கை நிறைவேறாதா, நீங்கள் டிசைட் பண்ணிட்டேடா, நிறைவேறாத கோரிக்கைக்கு எதுக்கு உட்காரணும், செத்து போனோம் வாண்டாமே உயிரோடு இருப்பலாமே, அது புரிஞ்சுக்க மாட்டேன்றா யாரும். ஆனால் பரீட்சத்து அப்படி தான் இருந்தான், பிராயோபவேஷம் இருந்தான். எந்த பசியினாலையும் தாகத்தினாலையும் அதை அடக்க தெரியாததினால் நான் பெரும் பாவத்தை செய்தேனோ, அந்த பசியை தாகத்தை பொறுத்து கொண்டு 7 நாட்கள் உயர்ந்த தவத்தை செய்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதுதான் பரீட்சித்த மாமன்னுடைய கொள்கை. அதன்படியே கங்கைக்கரையில் சென்று அமர்ந்தான். அவன் அங்கே இருக்கச்சே சுகபிரம்மம் பெரிய மகாத்மா, அவதூதர், காசு பணத்துக்கு ஆசைப்படாதவர், மற்றவர்களை குறித்து கவலை கொள்ளாதவர், உலகத்தில் எல்லோரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்ளவர், உலகத்தில் உள்ள எல்லோரிடத்திலையும் பரிவு கொண்டவர் அந்த சுகபிரம்மம். கோதோகன காலம், பசுமாட்டிலிருந்து பாலை கறக்கக்கூடிய காலம், ஒரிஜினல் பசு, அந்த ஒரிஜினல் பசுலேருந்து ஒரிஜினலாக பாலை கறக்கிறது, மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்ஜெக்ஷன் போடுறத பற்றி நான் பேசலை. ஜென்ரலாக பசுமாட்டினிடமிருந்து பாலை கறக்கக்கூடிய காலம் கூட
யாருடைய இல்லத்திலும் தங்கார மகாத்மாவான சுகபிரம்மம் பரீட்சத்தை பார்ப்பதற்காக வந்தார். 7 நாட்கள் அவனுக்கு பாகவதம் என்னும் மகாபுராணத்தை உபதேசம் செய்தார். அந்த பரீட்சத்துக்குத்தான் உபதேசம் செய்வதன் மூலமாக உலகம் முழுவதும் பாகவதம் என்னும் உயர்ந்த அமிர்தத்தை பருகி திளைக்கப் போகிறது என்னும் பரந்த மனசு சுகாச்சாரியருக்கு. பாகவதத்தை சொன்னார். 7வது நாள் தக்ஷகன் என்னும் பாம்பு கடித்து பரீட்சித்து மாமன்னன் இறந்தான். அது விதி, அப்படித்தான் இருக்கணும். அதை பரீட்சித்து ஒத்துண்டான். ஒரே ஒரு இடத்துல மட்டும் கேட்கிறார் சுகாச்சாரியர், ஏண்டாப்பா செத்து போறோம்னு பயப்படுறியானார். சுவாமி, எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், என்னன்னா இந்த பாழா போன தெய்வம் 7 நாளில் மரணம் என்பதாக சொல்லிவிட்டது, ஒரு 75 நாள் கழிச்சு மரணம்னு சொன்னா இந்த பாகவதத்தை நீர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமே, எவ்வளவு நாள் நீர் பாகவதம் சொல்லி அதை கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமே, அதை இழந்துட்டேனே தான் வருத்தப்படுறேன் நானும் சொல்லுவேன். சில ஊரில் போய் உபன்யாசம் பண்ணுறேன்னா நாங்கள் சம்பாதனை பண்ணிடுறோம், உபன்யாசம் பண்ணாத கிளம்புன்றோம். ஒரு 10 நிமிஷம் அதிகமாக உபன்யாசம் பண்ணா இன்னைக்கு சுவாமி பிரசங்கம் என்ன பண்ணார், என்ன கொஞ்சம் அதிக பிரசங்கம் பண்ணார்ன்றார். நீங்கள் என்னமோ நினச்சிருக்கீங்க உபன்யாசம் கேட்குறது தான் கஷ்டம்னு, இங்கே உட்கார்ந்து பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ இல்லையோ. இதே ஈரோடுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உபன்யாசத்துக்கு வந்தேன் நான். வந்த உடனே ஒரு சபை, அந்த சபையில் என்னை கூப்பிட்டு தான் வந்து உட்காந்தேன். அவர் செக்ரட்டரிகிட்ட கேட்டேன், சார் எவ்வளோ நேரம் உபன்யாசம் பண்ணணும்னு. அவர் ஒரே ஆன்சர் சொன்னார், நீ எவ்வளோ நேரம் வேணால் பண்ணு, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு நான் இருக்க மாட்டோன்ட்டு, எங்கள் டியூரேஷன் அவ்வளோதான், நீ எவ்வளோ நேரம் வேணால் பண்ணிக்கோன்ட்டு. ஆனால் சுகபிரம்மத்தினுடைய முகாரவிந்தத்திலிருந்து பெருகக்கூடிய பாகவதம் என்னும் அமிர்தத்தை அள்ளி பருகி 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 பரீட்சித்து மாமன்னன் ஆச்சரியமானது ஒரு பரமபரத்தை அடைந்தான். வருஷா வருஷம் நைமிஷாரண்ய க்ஷேத்திரம், 18 புராணங்கள் ராமாயணம் முதலான உத்தம கிரந்தங்கள் அவதாரம் பண்ண புண்ணியக்ஷேத்திரம் நைமிஷாரண்யம். அந்த நைமிஷாரண்யத்தில் நான் வருஷா வருஷம் பாகவத சப்தாகம் பண்ணுற வழக்கம். அப்போ பாகவதம் நடக்கிறது, பாராயணங்கள் உண்டு, 2 வேளை உபன்யாசம், 6 ஹவர்ஸ் பர் டே உபன்யாசம் நடக்கும். அதில் ஒருத்தரை, இப்போ சுகபிரம்மம் நான் தான் வச்சுக்கோங்க, உபன்யாசம் பண்ணுறதுனால பக்கத்தில் ஒருத்தரை பரீட்சித்தாக உட்கார வைக்கணும். ஒரு சுவாமியை இங்கேருந்து மெட்ராஸ்லேயே கூட்டு போனேன், நீங்கள் தான் பரீட்சித்து வாங்க சுவாமின்னு அவரை உட்கார வச்சு உபன்யாசம் ஆரம்பிக்கணும். பரீட்சித்தை காணும், பரீட்சித்தா இருக்க வேண்டியவர், அவர் ஆலயை காணும். நைமிஷாரண்யம் சின்ன ஊர், இவர் எங்கே போயிருப்பாரு தேடி பார்த்தா ஆலயை காணும். என்ன ஆச்சுனர், ஒருத்தர் வந்து சொன்னார் அவர் ஒளியே போயிட்டார், மெட்ராஸ் ஓடி போயிட்டார். ஏன் என்ன ஆச்சுனர், அதுமோ இப்போதான் அவர் பாகவதத்தினுடைய விஷயத்தை புரிஞ்சுட்டார், பரீட்சித்து 7வது நாள் உபன்யாசம் கேட்டு உயிரை விட்டாராமே சுவாமி. ஆகையால அவர் உட்கார மாட்டார், எந்த உபன்யாசம் இதுவே வரதாவே இல்லை. சுகபிரம்மம் பாகவதம் சொன்னார், பரீட்சித்து பிராயோபவேசம் இருந்து கொண்டு எப்படி ஒரு லட்சணத்துடன் அதை கேட்டு உயிந்து போனான் இல்லையா, நமக்கு அந்த மாதிரி உண்டா? பாகவதத்தினுடைய மகாத்மியத்திலேயே சொல்றார், கோகர்ண சரித்திரம்னு ஒண்ணு உண்டு, அதை இப்ப விவரமா சொல்றதுக்கு அவகாசம் இல்லை. அந்த கோகர்ணன் தன்னுடைய தம்பி துந்துகாரின்னு பேர் அவனுக்கு, அந்த தம்பி அடாத தீச்செயல்களை செய்ததினாலே அவனுக்கு பிரேத ரூபம் ஏற்பட்டது, பிசாசு ரூபத்தில் இருந்தான். அந்த பிசாசு ரூபத்திலிருந்து அவனை விடுவிப்பதற்காக கோகர்ணன் பாகவத சப்தாகம் செய்தான். அந்த ஊர்ல எல்லாரும் பாகவதம் கேட்டான், ஆனா அந்த பிசாசு மட்டும்தான் நல்ல கதி அடைஞ்சது. அப்ப பாகவதத்தை கேட்ட ஏனையவர்கள் கோகர்ணன் கிட்ட கேட்டா, எங்களுக்கெல்லாம் மோட்சம் வரலையினர், அந்த பிசாசு எவ்வளவு ஸ்ரத்தையுடன் தான் நல்ல கதியை அடைய வேண்டும் என்று கேட்டதோ அப்படி ஒரு பக்தி உங்ககிட்ட இல்லை. இது பாகவதத்தின் பேர்ல தோஷம் இல்லை, ஒரு நல்ல விஷயம். ஒரு சின்ன கதை, ஏன்னா நமக்கு மேலே சப்ஜெக்ட் நிறைய இருக்கு, ஒரு சின்ன கதை கேட்டுக்கோங்க. ஒரு ராஜா பாகவதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த ஊரில் ஒரு பெரிய பாகவதரை கூப்பிட்டான். பாகவதரும் ராஜா கிட்ட போய் உபன்யாசம் பண்ணால் நிறைய சம்பாவனை பண்ணுவாரே, உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யான் பெரும் சன்மானம் ஆச்சே, அதை மிஸ் பண்ணலாமான்னு அட்டகாசமாக ராஜாவுக்கு உபன்யாசம் பண்ணான். முடிஞ்சது உபன்யாசம், கடைசி நாள் ராஜா கிட்ட சம்பாவனை வரணும். அப்போ ராஜா ஒரே ஒரு கேள்வி கேட்டான், சுவாமி பரீட்சித்து 7வது நாளில் மோட்சம் போனான், இப்போ நான் உன் உபன்யாசம் கேட்டிருக்கேன், எனக்கு மோட்சம் உண்டா இல்லையா சொல்லுன்னு. பாகவதர் நல்ல ஸ்ரீவைஷ்ணவர், திரு திருன்னு முழிச்சார். ஏன்னா வைஷ்ணவாளுக்கு திரு இல்லாமல் இருக்கவே கூடாது, எல்லாத்துலையும் அவளுக்கு திரு சேர்த்துக்கணும், முழிக்கச்சே கூட திரு திருன்னு முழிக்கணும். என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டானே, இவனுக்கு எப்படி பதில் சொல்லுது? ராஜா சொன்னான், எனக்கு மோட்சம் உண்டா இல்லையா, இப்போ இல்லைன்னு சொன்னீர்னா உமக்கு மோட்சம்ட்டான். நடுங்கி விட்டார் வேற, என்னடா அது, ஒரு சம்பாவனைக்கு ஆசைப்பட்டு உபன்யாசம் பண்ணது இவ்வளோ பெரிய விபரீதமாக போயிடுத்து, என்ன பண்ணலாம், எப்படியோ எஸ்கேப் ஆகிடலாமான். ராஜா விஷயம் தெரிஞ்சவன்,
சுவாமி ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு யோசனை பண்ணின்னு வந்து சொல்லுங்க, எனக்கு ஆன்சர் சொன்னால் போகிறோம், நாளைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிற உங்களுக்கு சம்பாவனை பண்ணுறேன். ஆஹா, தலை தப்பிடுது தம்பிரான் புண்ணியம், அப்படியே ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னு இவர் டிசைட் பண்ணார். ராஜாவுக்கு இவர் மைண்ட் வாய்ஸ் கேட்டு கொடுத்து ராஜா சொன்னான், பாகவதரே நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்று முதற்கொண்டு தங்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு 10 பிளாக் கேட்ஸ் அமைச்சுட்டான் ஏகே பாடு சொன்ன. பாகவதர் தலையை தொங்க போட்டு வீட்டுக்கு போகிறேன், அவள் ஒய்ஃபு வாசல்லே நின்றுட்டு இருக்கா, இவர் நிறைய சம்பாவனை கொண்டு போகிறேன்னு. இவர் தலையை தொங்க போட்டு வந்ததை பார்த்தோன்னே அந்த அம்மா பார்த்தா, என்னது இது, யூஸ்வலாக இவர் உபன்யாசம் கேட்டவாளுக்கு தான் இப்படி ரியாக்ஷன் இருக்கும், முதல் தடவையாக சொன்னவர் ஏன் இப்படி தொங்க போட்டு வர்றார், ஏன் இப்படி ரொம்ப சொங்கியா வர்றார் அப்படின்னு. இவர் குழந்தை, சின்ன குழந்தை, 6 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கு. இவர் தன் மனைவி கிட்ட ஏகாந்தமாக விஷயத்தை சொல்ற, இந்த மாதிரி ராஜா கேள்வி கேட்டான், அவனுக்கு ஏன் மோட்சம் இல்லைன்னு கேள்வி கேட்டான், எனக்கு பதில் சொல்ல தெரியல, நாளைக்கு ஆன்சர் பண்ணலன்னா ராஜா எனக்கு பெரிய தண்டனை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான், என்ன பண்ணுறது பதில் தெரியல எனக்கு அப்படின்னோடனே அந்த குழந்தை எழுந்துது, அப்பா நாளைக்கு காலத்தால் என்னை நீ ராஜசபைக்கு அழைச்சின்னு போ, நான் ராஜாவுக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு. எனக்கே தெரியாது நீ சொல்லுவியான், நீ என்னை அழைச்சிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மறுநாள் காலத்தால் ராஜசபைக்கு அழைச்சிட்டு போனான். ராஜா என் பொண்ணே இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவான், இப்போ கொஞ்சம் உள்ளுக்குள்ளே கிளி, ஆனாலும் அவர் பேஸ்மெண்ட்டை வீக்கை காமிச்சிக்காமல் பில்டிங்கை மட்டும் ஸ்ட்ராங்காக காமிச்சுட்டு பயம் அவருக்கு. அந்த பொண்ணு சொல்லித்து, ராஜா என்னை ஒரு தூணில் பிடிச்சி கட்டி வைத்து கட்டி வச்சான், ராஜா உன்னையும் ஒரு தூணில் பிடிச்சி கட்ட சொல்லு. ஆ என்ன ஆன்சரை விடுமா வேண்டாமா, ஒன்றும் இல்லை தூணில் பிடிச்சி கட்டு ஓகே. இவாளெல்லாம் வெளில போக சொல்லுது, அப்பா உட்பட எல்லோரும் வெளில போயாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அந்த பொண்ணு சொல்லித்து, ராஜா ராஜா என் கையெல்லாம் வலிக்கிறது, ரத்த ஓட்டெல்லாம் நின்று போச்சு, தயவு செஞ்சு என் கட்டை அழுத்து விட அப்படின்ட்டு. உடனே ராஜா சொன்னான், சின்ன பொண்ணு பத்தியா புத்தி இல்லாமல் பேசுறிய, என் கட்டையே என்னால் அவுக்க முடியல, அவன் எத்தனை மாதம் சம்பளம் பாக்கி வச்சானோ தெரியல, சேவகன் அண்ணா போட்டு கட்டிட்டு போயிட்டான் தூளில் வச்சு, என்னால் என் கட்டை அவிழ்க்க முடியல, நான் முதல்ல என்னை அவிழ்த்துண்டா தானே உன்னை வந்து அவிழ்க்க முடியும், இதான் சிறுபிள்ளத்தனமாக பேசுகிறேன்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்லித்து, விஷயம் புரிஞ்சுடா, உம்மை கட்டை அவிழ்த்து கொண்டு உம்மால் என் கட்டை அவிழ்க்க முடியல, அந்த மாதிரி நீ கொடுக்குற சம்பாவனைக்கு ஆசைப்பட்டு வந்து எங்கள் அப்பா கதை சொன்னார், இந்த கதையை கேட்டதுனால உனக்கு மோட்சம் இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் விடுத்தவரான பற்றற்ற யோகிராஜரான சுகப்பிரம்மம் கதை சொன்னார், எதிலேயுமே விருப்பம் இல்லாமல் இவர் முகத்திலிருந்து பெருகக்கூடிய பாகவதாமிர்தத்தை மட்டும் பருகினான் பரீட்சித், அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. பாகவதத்தில் பேரில் தோஷம் இல்லை, சொல்கிற பாகவதால் கேட்கிற பாகவதால் பேரில் தோஷம் தெரிஞ்சுக்கோ. ஒரு கட்டில் இருப்பவன் தன்னை விடுவித்துக் கொண்டால் தானே மற்றொருத்தரை விடுவிக்க முடியும், உன்னையே உன்னால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை, எங்க அப்பா நீ சம்பாவனை கொடுப்பேன்னு தான் ஓடி வந்தாரே தவிர்த்து பாகவதன் சொல்ற பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு எங்க அப்பா வந்தாரா வரலையே. அப்ப பாகவதத்தின் பேர்ல தோஷம் இல்லை, அதுதான் பாகவதத்துடைய மகாத்யம். இப்படி பரீட்சத்துக்கு 7 நாள் சொன்னார், பரீட்சத்து மாமன்னன் மோட்சத்தை அடைந்தான். அப்ப பரீட்சத்து என்ன பண்ணான், தன் பிள்ளை ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அடுத்து பரீட்சத்து போயாச்சு, ஜனமேஜயன் ராஜ்ய பரிபாலம் செய்து கொண்டு வருகிறார் பரீட்சத்துடைய பிள்ளை. அப்பொழுது ஜனமேஜயருக்கு பெரிய வருத்தம், தன் தந்தையாருக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, தன் தந்தையாருக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து, எவ்வளவு பெரிய தர்மாத்மா, எவ்வளவு பெரிய பெருமை பெற்றவர் அந்த சுவாமி, இது போன்று பாம்பு கடித்து இறந்து விட்டாரேன்னு மனசு வருத்தத்தோடு இருக்கச்சே, அங்க அவனுடைய மந்திரிகள் மற்றும் அவனை சேர்ந்தவர்கள் சொன்னா, பேசாம ஒரு காரியம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அபசர்ப்ப யாகம் செய்யலாம், உலகத்தில் பாம்புகளே இல்லாதது ஒரு யாகம், முடியுமா, உலகத்தில் பாம்புகளே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு பெரிய யாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டார். சரிதான்ட்டான், ஓகே பண்ணிவிடலாம் அப்படின்னா, அபசர்ப்ப யாகம் என்பதாக ஜனமேஜயர் ஒரு பெரிய யாகத்தை பண்ணுற, எந்தெந்த மூல முடுக்கில் எங்கெங்க பாம்புகள் இருக்கோ அத்தனை பாம்புகளும் யாகத்தில் வந்து விழருது. எப்படி இருக்கும் பார்த்துக்கோ அந்த யாகம், ஜொலிக்கிறது அக்னி, நெருப்பு கொதிக்கிறது, அந்த நெருப்பில் அத்தனை பேரை வந்து பொத்து பொத்துன்னு விழுது, எல்லா பாம்புகளும் பெரிய பெரிய அனகொண்டா பாம்புலாம் வந்து விழுது.